இந்த யூனிவர்ஸை காப்பாத்திட்டேன். அது போதும் எனக்கு. திரும்ப ஐயா ஹீரோ ஐட்டம்ல சாருக்கு நன்றி சொல்லுங்க பாக்கலாம். பழைய யூனிவர்ஸ்ல இருந்த டேஸ்ட் இல்லையே. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ அழியறதுக்கு முன்ன உன்னோட கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தா அது நிறைவேற்றி வைக்க முயற்சி செய்யறேன் பென் டென்னிசன். என் விருப்பம் என்னன்னு கேட்டல, அத நானே பாத்துக்கிறேன். சரி சரி, ஃப்ரீயா விடு. ஏதோ ஒரு வாட்டி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆனா இவர் செஞ்ச வேலைக்கு இவருக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தே ஆகணும். உனக்கு இதை விட வேற எலியே கிடைக்கலையா? இவனுக்கு என்ன குறை? பெண்ணு எடுப்போம்ல. இந்த எலக்ட்ரிக் குட்டிங்களை மேய்க்க நம்மாலேயே கூப்பிடுவோம். இந்த ஃபீட்பேக் வெப்பாம் பாரு, உனக்கு லாக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிறத விட ஏதாவது உருப்படியா செய்யலாம். சரி, மீன் வேண்டாம், ஸ்டிங் ஃப்ளை வேணா பிடிக்கிறியா? அச்சோ, சாரி. சரியா போச்சு, ஃபன் எல்லாம் முடிஞ்சு போச்சா? போடாம் சமாரிட்டு. அதுக்கு பேர் தான் ஹீரோ டைம். ஹீட் பிளாஸ்ட். எப்பவுமே இப்படி அவசர குடுக்கியா தான் முடிவெடுப்பியா? அது ரொம்ப நன்றி, கொஞ்ச நேரம் போர் அடிக்காம கம்பெனி கொடுத்தீங்க. ஏமா இவ, ஏமானே தெரியலையே. ஒருவேளை நட்டு போல்ட் டைட் பண்ணலையோ? சொல்ல இஷ்டம் இல்லைன்னா உனக்கெல்லாம் தாத்தா ஹியூமங்கஸ் சார்னு ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட சொல்லு. எக்ஸலரேட்டர் யூஸ் பண்ணி இவனுங்களை பொட்டலாம் கட்டுறேன். இரு, இந்த புது மாடலுக்கு பேர் என்ன? முதல் தடவையா நான் தப்பு பண்ணிட்டேனோ? நாங்கெல்லாம் ஹீரோ டைம்ல இறங்கணும், யார கூப்பிடலாம்? இப்படி ஆயிட்டேனே, வாட்டர் ஹசார்டா. ஹிமங்க சார்க்கு மட்டும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு இது பிடிக்கும். ஏருக்கு ஏன் உன் திறமையை நீ இப்படியெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்க? விச்சில்ல வர வச்சு அவனை பிச்சு எடுத்துடலாம்.
ஹீட் பிளாஸ்டா பிக்சல் என்ன லீவ் எடுத்திருக்கானா? இருக்கிறத வச்சு சமாளிப்போம். என் கிட்ட நேரத்தை என் கையிலேயே கட்டிட்டு சுத்துறனே. போச்சு 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 போச்சு. எந்த வேலையும் நடக்காது. ஆனா எக்ஸலரேட் கிட்ட இந்த சீனை போட சொல்லு பார்க்கலாம். க்ளோக் வர்க் ஆயிட்டதே. இல்லங்கறல்ல. ஆமாங்கற இல்ல. யா கேனன் போஸ். உங்களை எதுக்காக இந்த வேலையில ஈடுபடுத்தணும்? நீதானே. எதுக்கு எடுத்தாலும் பேட்ச் எடுத்து நீட்டாத. நாம ஒண்ணும் போலீஸ்காரங்க இல்ல. லஞ்ச் சூடாறதுக்குள்ள உன் கதைய முடிக்கிறேன். மத்தத டேமேஜ் பண்ண ஓகே, ஆனா ஏன் பர்கர்ல கை வச்சறாத? ஒரு வாட்டியாவது சீன்ல சிங்க் ஆகு. இதோட ஃபயர் அணைக்க ஒரே வழி ஸ்வாம் ஃபயரை கூப்பிடுறது தான். ஏகோ ஏகோ. பேரை கமிட் பண்ணாலே பல்பு வாங்கிடுறோமே. படுத்துறாயா? அடங்க மாட்டேங்கிறானே. இப்போவாவது ஸ்வாம் ஃபயரா என்ன மாத்து. இதுவும் நல்லாதா இருக்கு. நீ மிருகம் பாதி, நான் மனுஷன் பாதி. மொத்தமா எவ்வளவுதானே? நமக்கு நீ எப்படி வந்து மாட்டுப்பாரு? உன் மேல பாரத்தை போட்டுதான் இறங்குற ஆம்னிட்ரிக்ஸ். இது என்ன சாதாரண பிளானா என்ன? Way big plan. கிரீம் மெட்ரோ முத வேலையா இந்த புது ஓம்னிட்ரிக்ஸ்க்கு மேனுவல் வாங்கி படிக்கணும். ஆதிவாசி சடங்குல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. இன்ட்ரெஸ்ட் இல்ல. முதல்ல உங்க வெயிட் நான் லைட் ஆக்குவேன், அதுக்கப்புறம் பிளீஸ் ஆம்னிட்ரிக்ஸ் ஏதாவது உருப்படியான ஏலியனா மாத்து. ஏதோ உன்னை நம்பி போறேன். ஒரே ஒரு வழியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூப்பா மாத்திராத, அதே மாதிரி ஸ்டிங் ஃப்ளையாவும் மாத்திராத. இந்த டேஞ்சர் வெப்பனை டீஆக்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஏலியனை மாத்தினா நம்ம எல்லாருமே இங்க இருந்து தப்பிக்கலாம். ஆஹா, ஏலியன் எக்ஸா, அது வெறும் கற்பனை இல்லையா? உன்னை என் கையிலேயே கட்டிட்டு இருக்கனே, அதுக்காவது ஒரு மரியாதை கொடுக்க கூடாதா? இன்னொரு புது ஏலியனா அச்சத்தலா இருக்கே. இதெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியும்? வேண்டாம், உன்னோட புது ஆம்னிட்ரிக்ஸ் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஓடி போயிடு. அப்பதான் நீ சேதாரம் இல்லாம போகலாம். தாராளமா தர்ற, முட்டி போட்டு கெஞ்சி கேளு. உன் கை ஓங்கி இருக்கும் போதே ஓடி போயிடு. இப்படி பேச வாயாவது மிஞ்சி இருக்கணும். நான் சொன்னதை செய். வாய் இல்லைனாலும் உன்னை வறுக்க முடியும். பாக்குறியா? என்கிட்ட தப்பிச்சுட்டு நினைக்காத. நீ அவங்க கவனத்தை திசை திருப்பு. ஃபியூஷன் இன்ஜின் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். வேண்டாம், பிளீஸ்
வேற என்ன வேணாலும் செய்யுங்க, கவசத்தை ஓபன் பண்ணாதீங்க. ஓபன் ஆயிடுச்சுன்னா நிரந்தரமா எனர்ஜியோட கதைய முடிஞ்சிடும். ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. உனக்கு பொழுது போல நாள் தெரியாம வந்து மோதிட்டல, உன்னை ஹியூமங்க சொர விட்டு ஒரே குத்து குத்துல. இது ஸ்டிங் ஃப்ளை ஆச்சே, ஹெல்ப் பண்றதுக்கு டைனோசர கூப்பிட்டேன், அது கால மிதிப்படுற ஈ ஆயிட்டேன். ஓகே ஆம்னிட்ரிக்ஸ், சொதப்பிடாத, அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ற. ஓகே காதுல வாங்கியா ஜூரி இருக்கா? இப்ப இது ரொம்ப அவசியம் பாரு. கிரேம் மேட்ரோ, இதுக்கு அதுவே பரவாயில்லையே. அடுத்தது வாட்டர் வாஷ் பண்ணலாமா? ஓகே கம் ஆன் ஹியூமங்கசோர், மனத்த வாங்காத, கம் ஆன். இது என்ன ஒரு மழை பண்ணாம விடாது போல இருக்கு. நல்ல வேலையா ஸ்டிங் ஃப்ளைய வேட்டையாடுற மிருகம் கிடையாது. இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் சரியான ஆள். இப்ப எதுக்காக நீ வல்பி மான்சரா மாறுன? இன்னொரு ஜீவராசி முதுகுல உட்காந்த சவாரி செய்வது என் கொள்கைக்கு புறம்பானது. இது ஒரு உயிரை அவமானப்படுத்துற மாதிரி. வேணா உங்க ஆயா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா. எதிர்கிட்ட வந்து பக்கத்துல கத்தியோட நிக்க கூடாது. நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறது பெட்டர். கேலக்சிலேயே நீ தான் பெரிய வேட்டக்காரன்னு பீத்திக்கிற. இந்த ராத் ஹியூமங்கசாரா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த ராத் உன்ன மாதிரி ஆளுகளோட பல்ல பேத்துட்டு தான் அனுப்புவான். ஹியூமங்கசோருக்கு பதில் சொல்ல முடியுதான்னு பாரு. நீ எனக்கு ஒரு ஒரு விசிலா ஊதி காட்டுவியான். யோ நான் சொல்லும் போதியா? ஓகே என்னை கைவிட்டுறத ஆம்னிட்ரிக்ஸ், எப்படியாவது என்ன ஹியூமங்கசோரா மாத்து பார்க்கலாம். போதும் நிறுத்து. கரெக்டா எமர்ஜென்சி பார்த்து சார்ஜ் போயிடுதே. ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன், குட் பை. என்ன ஹிமாக சார மாத்த? என்னது இன்னொரு புது ஏலியனா? இதுக்கெல்லாம் ஒரு மேனுவல் கிடையாதா? இதோட பவர் என்னன்னு தெரியாம குத்து மதிப்பா இறங்க முடியாதே. ஆனா இந்த புது ஆம்னிட்ரிக்ஸ் நான் எந்த ஏலியனா மாற விரும்புறேன்னு அதை குடுக்கறதே இல்லையே. இப்ப நான் ஹீட் பிளாஸ்டே ட்ரை பண்றேன் பாரு. ஆனா அதுவாவே மாறிட்ட. என்ன கொடுமை சார் இது! ஆனா நான் என்னவாக விரும்புறேனோ ஆம்னிட்ரிக்ஸ் அதுவா என்ன மாத்த ஆரம்பிச்சிருச்சு இல்ல. இப்போ இங்க வரான் பாரு, ஹியூமங்கசோ. சுத்தம் இருக்கு, நான் பெண்ணோவே இருந்திருக்கலாம். இப்போ நீ என்ன எதுவா மாத்தினாலும் பறக்கிற மாதிரி மாத்துப்பா. இந்த நிலைமைக்கு கரெக்ட் சாய்ஸ். இதுக்கு மேல வேற வழியே இல்லை. உன் இஷ்டம்ப்பா, ஏதோ நீயே கொஞ்சம் பார்த்து செய். இது உண்மையா கனவா? நிச்சயம் உண்மைதான். இங்க யாரு யார வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் இப்ப உனக்கு காட்டுறேன்.